வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ஐட்டம், கோதுமை தேங்காய்ப்பூ ரொட்டி. இது செய்யறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு பொருள் வேணும், கோதுமை மாவும் தேங்காய்ப்பூவும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இந்த டிஃபன் ஐட்டம் நம்ம 10 நிமிஷத்தில் சுலபமாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க, கோதுமை தேங்காய்ப்பூ ரொட்டி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு எரோட் அம்மி சமையல். ஃபஸ்ட்டு ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கோதுமை மாவோட இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுருக்க 1 கப் தேங்காய் துருவலை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு நம்மளுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போதுமானதாக இருக்கும். போட்டு இந்த மாவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க உப்பு வந்து இந்த தேங்காய் பூவிலையும் கோதுமை மாவுலையும் சரிவர நம்மளுக்கு கலந்து வரணும். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம இது மாதிரி தண்ணி தொளிச்சு விட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் பூ போட்டிருக்கோம், அதனால நம்மளுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. தேங்காய் பூலேயே நம்மளுக்கு ஈரத்தன்மை இருக்குது. ஸோ அதனால் நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைய தேவையில்லை, அதை விட நம்ம இலக்கமாக பிசைஞ்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரொட்டி சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு இலக்கமாக நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இதில் நம்ம ஃபைனலாக 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவு பிசைஞ்சு நம்ம ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொட்டிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உருண்டைகளை உருட்டிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு எடுக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகளை நம்ம இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரொட்டி தேய்ச்சிக்கலாம். இந்த ரொட்டி வந்து சப்பாத்திக்கல்லில் ஒட்டிடக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கல்லில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்க ரொட்டி மாவு எடுத்து நம்ம சப்பாத்திக்கல் மேலே வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டு நம்ம ரொட்டி தேய்ச்சிக்கலாம். இது சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப தின்னாக தேய்க்காமல் ஓரளவு நீங்கள் திக்காக தேய்ச்சிக்கோங்க. நம்ம ரொட்டி மாவு தேய்ச்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஹையில் வச்சுட்டு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் காஞ்சதும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நெய் எண்ணெய் எது வேணால் நம்ம இதுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சு ரொட்டியை போட்டுக்கலாம். இப்போ இந்த ரொட்டிக்கு மேலே நம்ம பட்டர் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம நெய் எண்ணெய் கூட நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டு நம்ம ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்ல டேஸ்டான கோதுமை தேங்காய் பூ ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருளும் பார்த்திங்கன்னா ரெண்டே பொருள் தான், கோதுமை மாவு தேங்காய் பூ. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரொட்டி சுலபமாக செஞ்சிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட நான்வெஜ் கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக கோழி குழம்பு சூப்பராக இருக்கும், அதே மாதிரி ரைத்தாவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஈரோட் அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஈரோட அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.